இவர்களை நீங்கள் கோயிலுக்குள்ளே அனுமதிக்கலைன்னா நான் இனி பூரி கோயிலுக்கே வரமாட்டேன் அப்படின்ட்டார் ஏன்னா ஜெகநாத்புரி டெம்பிள்னு சொன்னால் பிரபுபாதருக்கு அந்தளவுக்கு பிரியமான ஒரு கோயில் அவருடைய லீலாமிர்தா வாழ்க்கை வரலாறு படிச்சிங்கன்னா தெரியும் அவர் சின்ன குழந்தையாக இருக்கும்போதே பூரி போகணும் பூரி போகணும் ரத்யாத்திரா பார்க்கணும்னு அந்தளவுக்கு ஆசைப்பட்டாராம் பிரபுபாதர் அந்த வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கோம் எப்படியாவது பூரி போயிடணும் எப்படியாவது ரத யாத்திரை பார்க்கணும்னு அந்த அளவுக்கு ஆசைப்பட்டார் ஏன்னா பிரபுபாதருக்கு ஜெகநாதர் ரத யாத்திரைனா அந்த அளவுக்கு பிடிக்கும் குழந்தையாக இருக்கும்போதே ரத யாத்திரை செய்தவர் அவர் அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் நூற்று கணக்கான ரத யாத்திரை செய்தவர்கள் பாருங்களேன் மலேசியாலே பத்து நாற்பது ரதயாத்திரை நடக்குது வருடத்தில் இதுக்கெல்லாம் காரணம் அவர் தானே அவருக்கு ஜெகநாதர் ரத யாத்திரைன்னா உயிர் சின்ன குழந்தையா இருக்கும் போதே ஜெகநாத்புரி போனப்படுவார் ஆனா சிஷியர்களை உள்ள விட மாட்டேன்னு சொன்னதுனால பிரபுட்டாரு ஜெகநாத்புரி கோயிலுக்கே வரமாட்டேன் என்றைக்கு நீ இவர்களை வைணவர்களாக மதிக்கிறீர்களோ இப்போ நீங்க உடலை பார்த்து தானே தீர்மானம் பண்றீங்க வெள்ளக்காரர்கள் கருப்பர்கள் நம் நாட்டவர்கள் வெளிநாட்டவர்கள் உடலை பார்த்து செய்பவர்கள் எல்லாம் பாகவதத்தை பொறுத்தவரைக்கும் அறிவில்லாதவர்கள் உடலை பார்த்து கீதையிலே சொல்லியிருக்கார் கிருஷ்ணா என்னது வித்யா வினய சம்பே பிராமணே கவிஹஸ்தினி சுனி செய்வ சுவபாக்கே பண்டிதா சமதர்ஷின உண்மையான ஒரு ஆன்மீகவாதி ஒரு பண்டிதன் பிராமணனை ஒரு பசுமாட்டை ஒரு யானையை நாயையும் நாயை சாப்பிடக்கூடிய சண்டாளனையும் ஒரே கண்ணோடு பார்ப்பார் ஒரே மாதிரி பார்ப்பார் அப்புறம் நீங்க எங்க பிராக்டிஸ் பண்றீங்க நான் இனி ஜெகநாத்புரி கோயிலுக்கே வரமாட்டேன்ட்டார் அந்த அளவுக்கு மனதுக்கு பிடித்த ஒரு கோயில் ஜெகநாதர் இருந்தா கூட இந்த வைணவர்களை மதிக்க தெரியலன்னு சொன்னதுனால பிரபுபாதர் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் அப்ப எப்படிப்பட்ட ஆராதனை கிருஷ்ணரே சொல்றாரு என்னை அறிந்து புரிந்து தெரிந்து கொண்டு என்னை ஆராதனை செய்ய வேண்டும் இஜ்ஜியாயா செயற்கையாக பகவானை ஆராதனை செய்யக்கூடாது பகவான் அதை ஒப்புக்கொள்ள மாட்டார் பகவானை தெரிந்து அறிந்து புரிந்து சேவை செய்ய வேண்டும் அந்த மாதிரி ஒரு ஒர்க்ஷீப் வர்ஷிப் தான் பகவான் இங்கே வேணும்னு சொல்கிறார் அப்போது முதல்ல வந்து விஸ்வரூபம் காமிச்சிட்டு கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் அர்ஜுனன் பயந்து போய் பேசுனதுனால நான்கு கையுள்ள உருவம் காமித்தார் அப்புறம் அர்ஜுனர் சொல்கிறாரு மனசுக்கு இனிமையாக இல்லை கிருஷ்ணா மறுபடியும் உங்க எனக்கு அந்த பழைய ஷியாம சுந்தர உருவம் போதும் பிரேமாஞ்சன சுரித்த விலோச்சனேன சந்த சதைவ விலோகயந்தி எம் ஷியாம சுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம் பிரேமாஞ்சன சுரிதி சுரித விலோச்சனேனா கண்ணுகளெல்லாம் பிரேமம் அன்பு கொண்டு பிரேமை கொண்டு கண்கள் இருந்தால் அந்த கண்ணில் தான் பகவானை பார்க்க முடியும் உருவத்தை பார்க்க முடியும் அப்படின்னு அந்த அளவுக்கு அழகாக சொல்லிட்டார் அப்போது பக்தி நாம் நினைப்பதெல்லாம் பக்தி கிடையாது நமக்கு நிறைய தவறான சிந்தனைகள் இருக்குது என்ன பக்தி அப்படின்னு பிரபுபாதர் அழகா சொல்றார் என்னது வேதம் அப்படின்னா பிரபுபாதரின் புத்தகங்களை படிப்பது தவம் அப்படின்னா இந்த இயக்கத்தில் வைணவர்கள் கூட சண்டை போடாமல் இருக்கிறது சரி வைஷ்ணவர்கள் கூட சண்டை போட வேண்டாம் வீட்டில் இருக்கிற மனைவி குழந்தை கூட அப்படி இல்லை யாரு கூடையும் சண்டை போடக்கூடாது அதுதான் பெரும் தவம் தானம் பிரபுபாதரின் இந்த நூல்களையும் பிரசாதம் விநியோகம் செய்வது இஜ்ஜியாயா பிரேமையோடு பகவானை சேவை செய்வது அவ்வளவு அழகாக பிரபுபாதர் இதை ஃபார்ம் பண்ணி இந்த இயக்கத்தை வந்து இது பண்ணிட்டார் ஸ்ரீரங்கத்தில் கூட அந்த ஒரு கதை இருக்குது தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அப்படிங்கிற ஒரு ஆழ்வார் எந்த அளவுக்கு இது முக்கியம் அப்படின்னு தெரியும் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் இந்த ஆழ்வார் வந்து ஒரு ரொம்ப தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர் அவரை வந்து கோயிலுக்குள்ளேயே விட மாட்டாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போதே இவர் என்ன பண்ணுவாரு காவேரி நதியின் அக்கறையில் உட்காந்துக்கிட்டு இக்கரையில் இருக்கக்கூடிய ரங்கநாதரோட கோபுரத்தை பார்த்துக்கிட்டு அப்பா கிட்ட கேட்பாரு யாருப்பா இவ்வளோ பெரிய வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சின்ன சிறுபிள்ளை அப்படியே ரொம்ப மடலையா பேசுவாங்க அப்பா கிட்ட சின்ன குழந்தையா இருக்கும்போது அப்பா சொல்லுவாரு மகனே நமக்கெல்லாம் பெரிய தந்தை பெருந்தந்தை அந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு நம்ம அப்பா பெருந்தந்தை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அப்பா வந்து குழந்தைக்கு சொல்லி கொடுப்பார் அப்போ நம்ம அவருக்கு போய் பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்கும்போது இவங்க தாழ்ந்த குளத்தில் பிறந்தவங்களாச்சே உள்ளே விடமாட்டாங்க அந்த காலத்தில் சொல்லுவார் அது ஒரு நாளைக்கு போகலாம்ப்பா அப்பா கூப்பிடும்போது போகலாம் அப்படின்னு சொல்லுவார் அவர் சின்ன குழந்தையாக இருக்கும்போதே பெற்றோர்கள் தவறி விட்டார்கள் அநாதையாய்போனது அந்த குழந்தை பாவம் அநாதையான அந்த குழந்தை டெய்லி அந்த காவேரி நதியின் கரையில் வந்து உட்கார்ந்து அந்த ஸ்ரீரங்கத்தின் ராஜகோபுரத்தை பார்த்து அப்படியே பாட்டு பாடு அப்படியே தெரு எல்லாம் பிச்சை எடுத்து பழங்களை கையில் வச்சு கொண்டு பாட்டு பாடியே போய் நதியின் இக்கரையிலிருந்து ரங்கநாதருக்கு சமர்ப்பணம் பண்ணுவார் அந்த குழந்தை இப்படியே அந்த தொண்டர் அடிப்பொடி ஆழ்வாரின் பாட்டு அப்படின்னா திருச்சி பூரா ஒலிக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் அவ்வளோ ஆனால் என்ன தாழ்ந்த குலத்தில் பிறந்ததுனால கோயிலுக்குள்ளே விடலை இவரும் பாடி பாடி முக்கால்வாசி நாட்கள் வந்து காவேரி நதிக்கரையிலேயே படுத்து தூங்கி விடுவார் முக்கால்வாசி அப்படி ஒரு நாள் என்ன செய்தார் காவேரி நதியின் அந்த கரையில் போய் அவர் படுத்துட்டார் ஹரே கிருஷ்ணா இங்கே வந்து மின்சாரம் கரண்ட் பவர் கட் ஆகிவிட்டது அதனால சிலப்பம் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்கும் இருந்தாலும் பாருங்க அப்போ வந்து காவேரி நதியோட கரையிலேயே போய் அவர் படுத்துட்டார் காலையில் வந்து ரங்கநாதருக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு அதுக்காக வந்து இந்த பூஜாரிமார்கள் எல்லாரும் பூசாரிகள்லாம் வந்தபோது இந்த தாழ்ந்த குலத்தில் இருக்கிற இந்த தொண்டரடிப்பொடியாழ்வர் வந்து நடுவில் இருக்கிறார் உடனே கையில் கிடச்ச கல் கம்பு குச்சி எடுத்து அட்டித்து அடித்து அவர் வந்து வலி தாங்க முடியாமல் தொண்டரடிப்பொடியாழ்வர் ஓடியே போயிட்டார் அதுக்கப்புறம் இந்த பிராமணர்கள்லாம் போய் காவேரி நதியில் குளிச்சு தண்ணி எடுத்து தலையில் வச்சுட்டு அபிஷேகத்துக்கு போகிறாங்க ஆனால் போது என்ன ஆகி போனது ரங்கநாதர் கோயிலை உள்ளேருந்து இருந்து பூட்டிட்டார் பெருமதிசயம் கோயிலை வந்து உள்ளேருந்து பூட்டிட்டார் ரங்கநாதர் உள்ளேருந்து கோயிலை பூட்டிகிட்டு துறக்கவே இல்லை பூசாரிகள் கதவை தட்டுறாங்க யாராவது உள்ள ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்களோ அப்படின்னு சந்தேகப்படுறாங்க எவ்வளவு முயற்சி செய்தும் அவருக்கு வந்து கோயில் உள்ளேருந்து இருந்து துறக்க முடியல ரங்கநாதர் துறக்கவே இல்லை கடைசியில் இவங்க மன்றாடி கேட்டபோது ரங்கநாதர் சொல்லிட்டார் என் பக்தரை வந்து நீங்கள் அடித்து இது பண்ணிட்டீங்க பெரும் பாவம் செய்து விட்டீர்கள் இனி அந்த பக்தரை உள்ள கூட்டிகிட்டு வந்தால் தான் கோயில் துறப்பேன்னு சொல்லி உள்ள இருந்து கதவே சாத்திட்டார் அப்போ இந்த பூசாரிகள்லாம் வந்து தொண்டரடி பொடியார் வரை ஊர் இருக்காங்க ஊர்பூரா அவரோ கல்லடிப்பட்ட வழி தாங்க முடியாமல் கதறி அழுது கிருஷ்ணா இது என்ன கொடுமை அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கார் பார்த்தா பூதா பூசாரிகள்லாம் படைசூளை வந்துட்டு இருக்காங்க பயந்து மறுபடியும் அடிக்க வந்துட்டாங்களோன்னு சொல்லி இவர் ஓட ஆரம்பிச்சிட்டார் அவர்களும் இவரை பிடிக்கிறதுக்காக பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் கடைசியில தொண்டரடி பொடி வாழ்வாரை பிடித்து அந்த மெயின் பூஜாரி தோல்ல தூக்கி உக்கார வச்சு கொண்டு வந்ததுக்கு தான் ரங்கநாதரே கோயில் துறந்தார் இதுதான் வைணவம் ஏன்னா அனைத்து கருத்துக்களையும் அழகாக பிரபுபாதர் இந்த இயக்கத்தில் ஆக்சுவலா ஒரு ஒரு பக்தனை பொறுத்த வரைக்கும் இந்த இயக்கத்துக்கு வெளியே கிருஷ்ணரை தேட வேண்டிய தேவையே இல்லை கிருஷ்ணர் இந்த இயக்கத்தில் குடிகொண்டு இருக்கிறார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பகவானை வந்து வெளியே தேட வேண்டிய தேவையே இல்லை அனைத்தையும் அவ்வளவு அழகாக இந்த இயக்கத்தில் பிரபுபாதர் வந்து உண்டாக்கி உருவாக்கி இருக்கிறார் வெளியே தேட வேண்டிய தேவையே கிடையாது சில நேரத்தில் பிரபுபாதரின் தெய்வ சகோதரர்கள் கூட பிரபுபாதர் கொஞ்சம் ஈகோயிஸ்டிக் அகங்காரம் பிடித்தவர் அப்படின்னு சொல்ல விமர்சனம் பண்ணியிருக்காங்க பிரபுபாதரின் தெய்வ சகோதரர்கள் ஆனா பிரபுபாதரின் எளிமை அவர்களுக்கு புரியவே செய்யாது ஸ்ரீரங்கத்துக்கு போனீங்கன்னா கருடாழ்வார் கருடரனுடைய கோயில் இருக்க முன்னாடியே நிரந்தரமாக ராமானுஜர் தன்னுடைய சீடர்கள் கூட உட்காந்து உபநியாசம் பண்ணக்கூடிய இடம் சிஷியர்கள் கூட உட்காந்து சீடர்கள் கூட உட்காந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற இடம் ஒரு நாளைக்கு ரங்கநாதர் பல்லக்கில் ஏறி ஊர்வலம் வர்றதுக்கு வெளியே வர்றார் உடனே ரங்கநாதருக்கு முன்னாடி பக்தர்கள்லாம் வந்து இதெல்லாம் என்ன சொல்கிறது அந்த மேளம் வாத்தியம் இதெல்லாம் வாசித்து பெரும் சத்தம் பண்ணி கொண்ட மியூசிக் அப்படி தான் பகவான் வெளியே போவார் சார் இதெல்லாம் என்ன சொல்கிறது மேளங்கள் வாத்தியம் இதெல்லாம் ஊதி பாட்டு பாடி அப்படியே கீர்த்தனைகளோடு அவர் வெளியே போவார் பகவான் பார்த்தாரு ராமானுஜர் சீடர்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கிறார் உடனே பகவான் என்ன செஞ்சாருன்னா அந்த கூட வந்த வாத்திய கோஷ்டிகிட்ட சொன்னார் யாரும் பாட்டு பாடாதீங்க சத்தம் பண்ணாதீங்க அமைதியாக சைலண்டா போயிட்டார் பகவான் அந்த பக்கம் ஏன்னா ராமானுஜர் சீடர்கள் கூட பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி பகவான் சைலண்ட்டாக போயிட்டார் இன்றைக்கி கூட அது வந்து திருவிழாவாகவே நடக்குது அந்த ஒரு தனியே அந்த இடத்துக்கு வந்த உடனே வாத்தியெல்லாம் நிறுத்திடுவாங்க எல்லாமே நிறுத்தி கொண்டு பகவான் அமைதியாக போவார் அதனால் ஒரே ஒரு வரி கருத்து தான் இந்த இயக்கத்திலிருந்து வெளியே போய் நீங்கள் கிருஷ்ணரை தேட வேண்டியதே இல்லை எல்லாமே இந்த இயக்கத்திலேயே பிரபுபாதர் அழகாக கொடுத்துட்டார் அப்போ இந்த ஐம்பத்தி மூணாவது ஸ்லோகத்தில் சொல்றது என்னது அப்படின்னா மறுபடியும் நம்ம ஸ்லோகத்துக்கு போகிறோம் நாகம் வேதை ந தபா ந தானினா ந நேஜாயா நமக்கு வந்து வேதங்கள் வேண்டாம் வேதத்தில் பகவான் தெரிந்து கொள்ள முடியாது தபஸ்ல தெரிந்து கொள்ள முடியாது இதெல்லாம் தெரிந்து கொள்ள முடியாது அப்ப சரி எப்படி தெரிந்து கொள்ளலாம் அடுத்த ஸ்லோகத்தில் பதில் சொல்றார் பகவான் ஐம்பத்தி நாலாவது ஸ்லோகத்தில் அண்டி